ஆண்டவர் இரட்சகமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அவரை இந்த புதிய மாதத்தின் முதல் நாளிலே கூட உங்களை அவர் வாழ்த்தி வரவேற்கிறேன். கடந்த 5 மாதங்களை கத்த நம்மளை கண்ணின்மணி போல பாதுகாத்து இந்த 6வது மாதம் முதல் நாள் காலை வேளையிலே கூட அவரோடு நம்ம இணையும்படியாகவும் கடந்த 5 மாதங்களை கத்த நம்மளை எப்படியாய் பாதுகாத்தா விசேஷமாய் இந்த கடந்த 2 மாதங்களும் நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தோம் நம்ம அறிந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலை துக்கத்துல வியாதியில இருக்கும் பொழுது பிரச்சனையில இருக்கும் தேவைகள்ல இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை பாதுகாத்து இந்த 6வது மாதம் முதல் நாளிலே கூட இந்த காலை வலையில இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோடு இன்னைக்கு வாசம் செய்யப்படும் எல்லாம் இருக்கிற இடத்துல கண்களை மூடி கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த புதிய மாதத்துக்காய் நன்றி செலுத்துவோம். இந்த மாதத்துல ஒருவேளை நம்ம பயத்தோடு பிரவேசிக்கலாம், என்ன நடக்குமோ என் வாழ்க்கை என்ன நடக்குமோ என்று பயந்து கொண்டு இருக்கலாம். இந்த பயத்தை ஆண்டவர் சமூகத்துல வைத்து நீ கத்த நம்மளை ஒரு தைரியத்தோடு இந்த மாதத்தை ஆரம்பிக்க கத்த உதவி செய்ய போகிறார். கத்துடைய சமூகத்தில் எல்லாம் இருக்கிற இடத்துல முழங்கால் படிட்டு கத்திற்கு நன்றி செலுத்துவோம். முதலாவது இந்த நாளுக்காய் கத்திற்கு நன்றி செலுத்துவோம். இந்த புதிய மாதத்தை காண வைத்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அவரே இந்த நாளை நம்மளை இங்கு கொண்டு வந்திருக்கிறார். நம்ம எந்த சூழ்நிலை இருந்தாலும் அவருடைய வசனம் நம்மளை தேற்றினதா இருக்கிறது, அவருடைய வார்த்தை நம்மளை பலப்படுத்தினதா இருக்கிறது, அவர் இந்த வார்த்தை மூலம் பேசி இருக்கிறார். நம்ம ஒன்றாய் சபையில கூட முடியாத சூழ்நிலை இருந்தாலும் இந்த நாள்ல வீட்டில் இருந்தபடி அநேகரை கத்திர இந்த நாள்ல ஆவிக்குறைய காலத்தில் வளரும்படியே கத்திர உதவி செய்திருப்பார் என்று விசுவாசிக்கிறேன். கத்துடைய வசனங்களை புடமிட்டு இருக்கிறது, கத்துடைய வசனங்களை உருவாக்கி இருக்கிறது. அந்த தேவனை எல்லாம் மகிமைப்படுத்துவோம். அந்த தேவாதி தேவனை மகிமைப்படுத்தும் இந்த 6வது மாதத்துல கர்த்தர் நமக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். கர்த்தர் நல்ல எழுப்புதலை கர்த்தர் கொடுக்க போகிறார். எல்லாவற்றிலும் விடுதலை கர்த்தர் கொடுக்க போகிறார். கர்த்தர் விடுதலையோடு இந்த மாதத்தை நாம் கடக்க கர்த்தர் உதவி செய்ய போகிறார். ஆசீர்வாதத்துக்காய் காத்திருக்கிற உனக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். ஓ வியாதியிலும் பெற்றல இருக்கிற உனக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்ற போகிறார். பலவீனமா இருக்கிற கர்த்தர் பலப்படுத்த போகிறார். எல்லாருக்கும் நன்றி, எல்லா தேவனை நோக்கி நன்றி நன்றி செலுத்துவோமா. அந்த தேவாத தேவனை மகிமைப்படுத்துவோமா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்து வழி நடத்தி வந்த தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி வனாந்தர வழி நடத்தினாரோ அதே போல கர்த்தர் வனாந்தரமான சூழ்நிலை நம்மளை வழி நடத்தி வருகிறார். ஒன்றுமில்லாத சூழ்நிலை கர்த்தர் வழி நடத்தி இருக்கிறார். நம்முடைய தேவையிலே கர்த்தர் சந்தித்து இருக்கிறார். அந்த தேவாத தேவனை எல்லாம் மகிமைப்படுத்துவோம். அவரையே மகிமைப்படுத்துவோமா. அவருக்கு நன்றி நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் நன்றி. தண்ணீர்கள் மத்தியில் கடந்த போது உள்காமல் காத்ததும் இரு பயப்பா. தண்ணீர்கள் மத்தியில் நடந்த போது உள்காமல் காத்ததும் இரு பயப்பா. அக்கினியில் நடந்த போது கடும் என்னை மீட்டதும் கிருபையப்பா. நீங்கள் மட்டும் இல்லாதிருந்த துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். நீங்கள் மட்டும் இல்லாதிருந்த துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தார் மன சஞ்சலத்தில் மறுத்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தார் மன சஞ்சலத்தில் மறுத்திருப்பேன். இசையாவும் வந்து போதுமே வந்து போதுமே என் கிருபை போதுமேந்தைகள் அவமானம் சூழ போது ஆட்சியை அடைத்ததும் இருபயப்பாந்தைகள் அவமானம் சூழ்ந்த போது ஆட்சியை அடைத்ததும் விக்கீனங்கள் சூழ்ந்த போது மரண விக்கீனங்கள் சூழ்ந்த போது என்னை மீட்டு
விட்டதும் கிருபையப்பா, என்னை மீட்டதும் கிருபையப்பா. நீங்கள் மட்டும் இல்லாதிருந்தால் என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். உங்கள் வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்த மன சஞ்சலத்தில் மாறித்திருப்பே. உங்கள் வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்த மன சஞ்சலத்தில் மாறித்திருப்பே. இசையாவும் அங்கு போதுமே, எல்லா கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். அந்த தேவாதி தேவன் எல்லாம் மகிமைப்படுத்துவோம். நிந்தனைகள் அவமானம் சூழ்ந்த போது கர்த்தருடைய கிருபை மாறாமல் நம்மில் இருந்தபடியால் 5 மாதங்கள் அந்த வருடத்தை ஆரம்பித்தது முதல் இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் நம்மளை எப்பொழுது கண்ணின் மணி போல இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்த வழி ஒரு வனாந்திரம் தான், ஒரு பாதுகாப்பு இல்லாத இடமாய் தான் இருந்தது, உணவுக்கு பஞ்சமான சூழ்நிலை இருக்கிற இடமாய் தான் இருந்தது. ஆனால் அப்படிப்பட்ட இடத்துல கர்த்தர் பகலிலே மேக ஸ்தம்பத்தின் மூலமாய் அவளை பாதுகாத்தார். வனாந்திரத்துல உணவுக்கு ஒருவேளை உணவு கூட முடியாத சூழ்நிலை, வானத்தை திறந்து மண்ணாவினால் அவளை போஷித்து கர்த்தர் வழி நடத்தினார். ஓ இரவிலே இருளான சூழ்நிலையிலே அக்னி ஸ்தம்பமாய் அவர்களை பாதுகாத்தார். அந்த தேவன் இந்த நாள்ல இப்படிப்பட்ட சூழ்நிலை அவளை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். எந்த பயமும் இல்லாமல் கலக்கமும் இல்லாமல் அவர் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இதனால் அவருடைய சமூகம் முன்பாக சென்று கொண்டிருக்கிறது விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு இதனால் இந்த நாளை ஆசீர்வதிப்போம். ஆண்டவரே இந்த நாளைக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 12வது மாதம் முதல் நாளிலே கூட அப்பா இந்த அதிகாலை வேலையில எங்களை காணும்படியா வைத்து அப்பா நம்முடைய சமூகத்துக்கு வரும்படியாக வைத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக வந்திருக்கிறோம். இதனால் இந்த ஆராதனை கலந்துக்கிற ஒவ்வொரு நீங்க ஆசீர்வதிங்க. ஆண்டவரே அநேக அசட்டை செய்திருக்கலாம், ஒவ்வொரு நீங்க தொடுங்க கர்த்தாவே. நேரத்துக்கு ஆண்டவரே வீட்டில் இருந்தபடி ஆண்டவரே 5 மணிக்கு ஆண்டவரே அப்பா உற்சாகத்தோடு சமூகத்தை முழங்கால் படித்திருக்கிற இந்த பிள்ளைகளை கூட தன்னை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே இந்த மாதத்துல தேவைகள் சந்திக்கப்படட்டும். யாரெல்லாம் வியாதியோடும் அப்பா அப்படிதான் பலவீனத்தோடு எல்லாரும் பலப்படுத்துங்க. ஆண்டவரே கடந்தவரை போல கத்துடைய வார்த்தைக்காய் நன்றி. உங்களோட வாக்கு தத்த வார்த்தை மூலமா எங்களோடு பேசுங்க அப்பா அப்பிதா. அந்த வார்த்தைகளோடு பேசி எங்களுக்குள்ள அப்பா அப்பிதா ஒரு நல்ல ஒரு விடுதலை காணப்பட நீங்க உதவி செய்யுங்க. இந்த வார்த்தை கேட்க ஒவ்வொரு உள்ளத்தையும் நீங்க தொட்டுங்க கர்த்தாவே, வேலைப்படுத்துங்க. மீட்பு ரட்சகரமா இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிற ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போது கத்துடைய வாக்கு தத்த செய்திக்கு நேராய் கடந்து செல்ல போறோம். எல்லாம் தேவநாமத்தை மகிமைப்படுத்தும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென். கர்த்தருடைய வாக்குத்தத்த செய்திக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். இயேசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 54:17 முதல் பாகத்தை வாசிப்போம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தையை கர்த்தர் இந்த 6வது மாதம் 1வது தேதியில கூட கர்த்தர் வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க. அல்லேலூயா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். இப்ப நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும், எந்த அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தத்தில் எதுவா இருந்தாலும், அல்லேலூயா. நம்மளால ஒரு சில விஷயங்களை நம்மளுடைய தகுதி கேட்டபடிதான் அதை மேற்கொள்ள முடியும், அதை எதிர்க்க முடியும். ஆனா இந்த வாக்குத்தத்தை கொடுத்தவர் கர்த்தர், கர்த்தர் சொல்லுற விரோதமா எந்த ஆயுதமா இருந்தாலும் ஒரு தேசத்துல பாருங்க, கொரோனா வைரஸ் மூலமா தேசமே இன்னைக்கு ஸ்தம்பித்து போயிருக்கிறது. இதை யார் செய்திருப்பார் என்று சொல்லி தேசத்துக்கு விரோதமா எழும்பி அவங்களை தாக்கலாமா, இல்ல அவங்க விரோதமா நம்ம நிற்கலாமான்னு யோசித்து கொண்டு இருக்கிறார்கள். அவங்க யார் நம்ம விரோதமா எழும்பிட்டாங்க யோசிக்கிறார். அதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு புயல் வந்து தாக்கினது, அதனால இழப்பு ஏற்பட்டது.
இப்போது சமீபத்தில் இருக்க செய்தி எல்லாம் அறிந்து கொண்டா வெட்டி கிளிகள் வந்து என்ன பண்ணுது, இருக்கிற இடத்துல எல்லாம் என்ன பண்ணுது, அந்த பயிர் வகைகள் அழித்து கொண்டு இருக்கிறது பார்த்துக்கணும். அப்போ விரோதமா, தேசத்துக்கு விரோதமா அநேக காரியங்கள் எழும்பி இருக்கிறது. அலையலூயா, அலையலூயா. பாருங்க, இந்திய தேசத்துல இந்த வருடம் ஆரம்பித்ததுல இருந்து இந்நாள் வரைக்கும் பாருங்க எவ்வளவோ பிரச்சனைகள். இதெல்லாம் நம்ம கிறிஸ்துவை நாம ஒரு சில விஷயங்கள் அறிந்து கொள்கிறோம். அலையலூயா, எகிப்து சின்னத்தின் மேல ஆண்டவர் வாதையை கொடுக்கும் போது எப்படி அந்த வெட்டிக்கிளிகள் மூலமாய் அந்த தேசத்தினுடைய வளர்ச்சியை கத்துற அவருடைய இன்று எப்படி பயிர் வகைகள் அழித்து கொண்டிருக்கு. அதே போல அன்றைக்கு எகிப்து தேசம் முழுவதும் வெட்டிக்கிளிகள் நிரம்பி இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்தில் நடந்த அந்த காரியம் இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ விரோதமாய், தேசத்துக்கு விரோதமாய் எழுப்பி கொண்டு இருக்கிற ஒவ்வொரு வியாதிகளும், இந்த வியாதி அடக்குவதற்கு முன்பாகவே எவ்வளவு பிரச்சனைகள் வந்து கொண்டு இருக்கிறது. ஆனா இங்க ஆண்ட நம்ம கொடுக்கிற வார்த்தை பாருங்க, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்கதே போகும். பாருங்க, இவ்வளவு நான் இப்ப சொல்லிட்டு வந்தேன், இவ்வளவு காரியங்கள் தேசத்தை நடந்து, ஆனா நமக்கு விரோதமாய் ஒரு காரியம் வரவில்லை. அல்லேலூயா. உன் குடும்பத்துக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் என்ன பண்ண வரவிடுவதில்லை. அதுதான் நம்முடைய ஆண்டவர் பாதுகாப்பது. அப்ப உனக்கு விரோதமாய், அப்ப நமக்கு நம்மளை கர்த்தர் பாதுகா, எப்படி எகிப்து தேசத்துல இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் பாதுகாத்தாரோ, இதே வெட்டிக்கிளிகள் தான் எகிப்து ஜனத்திலும், எகிப்துல இருக்க எல்லா ஜனத்திலும் வீடு வாசல்கள் அவன் நிலங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணிச்சு, அது நாசம் பண்ணினது. ஆனா எகிப்தில் வந்த அந்த பிரச்சனையை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் வராதபடிக்கு ஆண்டவர் பாதுகாத்தார். அல்லேலூயா. பாருங்க, ஏனென்று சொன்னால் அவருடைய ஜனத்தை அவர் பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். நீங்களும் நானும் இன்னைக்கு அவருடைய ஜனமா இருக்கிறோம். அல்லேலூயா. அவருடைய ஜனமா இருக்கிறோம், அவரை நம்ம நோக்கி பார்த்து இருக்கிறோம். இந்த 5 மாதங்களை காத்தர் எவ்வளவு நம்மளை பாதுகாத்து இருக்கிறார். அப்ப நம்முடைய சுய பலன் அல்ல, நம்முடைய நம்மளுடைய எந்த விதமான தகுதியும் அல்ல. அதுக்குதான் ஒரு உதாரணம் இந்த 2 மாதங்கள் பாருங்க. நம்ம ஒரே இடத்துல வீட்டுல அமர்ந்து இருக்கிறோம், நம்ம எங்க வெளியில போக முடியல, நமக்கு வருமானம் அதிகரிக்க வருமானம் இல்லாமல் இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு சூழ்நிலை, நம்ம எல்லா சூழ்நிலையும் நம்ம பாதிக்கப்பட்டு இருக்கலாம். ஆனா பாருங்க, ஆண்டவர் இந்த 2 மாதம் நம்மளை ஆண்டவர் தான் போஷித்து வழி நடத்தி இருக்கிறோம். அல்லேலூயா. எதெல்லாம் நம்ம எதிர்பார்த்திருந்தோமோ, இங்க இருந்து வர வேண்டிய பணம், இதனால எனக்கு வருமானம் வந்து எதிர்பார்த்திருந்தோம், எல்லாவற்றையும் இன்னைக்கு என்ன பண்ண, இனி எதுவுமே வராத சூழ்நிலை எல்லாம் அடைப்பட்டு இருந்தாலும் கர்த்தர் நம்மளை தயவாய் பாதுகாத்து சகல வியாதியில இருந்து நம்மளை கர்த்தர் குணமாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம விரோதமா எழுப்பி வராத, இந்திய தேசத்துக்கு விரோதமா அநேக காலம் எழுப்பி கொண்டுதான் இருக்கிறது. இந்த கொரோனா வைரஸ் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டுதான் இருக்கிறது. உயிரிழப்புலாம் அதிகரித்து கொண்டுதான் இருந்தாலும் நம்மை அது அணுகல். அதுதான் இந்த வாக்கு தத்துவம் கூட பாருங்க, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும். இன்னைக்கு இந்த வைரஸ் கூட உருவாக்கி என்ன பண்ணிட்டாங்க, தேசத்து மேல கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. அதுதான் வசனம் பாருங்க, உனக்கு விரோதமா உருவாக்கப்படும். அப்ப இந்திய தேசம் கர்த்தருடைய தேசமா இருந்தால் எந்த ஒரு ஆயுதம் என்ன பண்ண நம்மளை தாக்கி இருக்காது. அல்லேலூயா. நம்ம விரோதமா உருவாக்கப்பட்ட எதுவும் நம்மளே அணுகி இருக்காது. அப்ப இந்த இது எது நம்ம இன்னைக்கு ஜெபிக்க, இந்திய தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. அதை யோசிக்கலாம். அநேக கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கு சொல்லலாம், ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்கிறார். இன்னைக்கு உன் ஆண்டவர் பாதுகாக்கிறமான தேவனுடைய பிள்ளையா இருக்கணும். எடுத்துக்கொள்ள என்ன, 23 அதிகாரம் 23 வசனத்தை எடுத்து வாசிப்போம். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் வாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை, தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்தில் யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். அல்லேலூயா. இந்த வசனம் பாருங்க, யாக்கோபுக்கு விரோதமான, இப்ப நாங்கள் படித்தோம், உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போறோம். அப்ப யாருக்கு அந்த ஆயுதம் வாய்க்காது என்று சொன்னால் அவருடைய ஜனமாகிய நமக்கு தான். அல்லேலூயா. அபிரகாமின் சந்ததியா இருக்கிற, விசுவாசத்தினால் ஆபிரகாம் சந்ததியா இருக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்பப்படும் ஆயுதம் மாத்திரம்தான். அல்லேலூயா. நீங்க ஆண்டவர் அறியாமல், ஆண்டோட நம்ம உறவு இல்லாம, ஆண்டோட ஏதோ பேர் கிறிஸ்தவனா இருந்து கொண்டு தேவனை சரியா நம்ம தொழுது கொள்ளாமல் இருக்கிற நமக்கு பாதுகாப்பு இல்லைங்க. தேவனோட ஐக்கியமா இருக்கிற, அல்லேலூயா, யாக்கோபின் யாக்கோபாவுடைய சந்ததியா இருக்கிறது. யாக்கோபுக்கு விரோதமான என்ன மந்திரவாதமே இல்லை. அது மாத்திரம் இல்லாமல் இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுது. அப்ப எல்லாவற்றிலும் கர்த்தரும் விரோதி எல்லாத்தையும் அந்த மாத்திரம். அல்லேலூயா. சொன்ன மாதிரி எகிப்துல இருக்க ஜனங்களை கர்த்தர் என்ன பண்ற, வாதையினால் அழிக்கிறார். அந்த வாதையினால் அழிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் அதே எகிப்து தேசத்தில் இருக்கிறார்கள். ஆனா பாருங்க, இஸ்ரவேல் தேசத்தின் மேல, இஸ்ரவேல் இருக்கிற இடத்து மேல எந்த விதமான பாருங்க எந்த விதமான பாதிப்பும் வரவில்லை. அல்லேலூயா. கடைசியா ஆண்டு என்ன பண்றது, எல்லாம் தலைச்சன் பிள்ளைகளை எல்லாம் எகிப்துல தலைச்ச பிள்ளைகளும் கொல்லும் போது கூட பாருங்க, இஸ்ரவேல் வாசல்ல என்ன பண்றாங்க, பஸ்கா ஆசரிக்கிறாங்க. அது நிமித்தமா இஸ்ரவேல் ஜனங்களுடைய யாரும் அப்படிப்பட்ட சூழல் உருவாகவில்லை. அல்லேலூயா. ஏன் பாருங்க, ஏன்னா அவருடைய ஜனத்தை அவர் பாதுகாக்கிறார். இன்னைக்கு நாம் அவருடைய ஜனமா இருக்கிறோம்.
அவருடைய சட்டையில் அடைக்கலத்தை நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. அதுதாங்க தேவன் மேல நம்ம வைக்கிற பற்று. எதுக்கு நம்ம தினமும் ஜெபிக்கணும், ஆராதிக்கணும், தேவனுக்கு உண்மையா இருக்கணும், ஏன் தேவனுக்கு உண்மையா வாழணும்னு நினைக்கிறோம்னா, இந்த பாதுகாப்புக்காக தான். அல்லேலூயா. நோவாவையும் அவருடைய வீட்டாரையும் தான் அவர் என்ன பண்றாரு, பேழையில வைத்து பாதுகாக்க. காரணம் என்ன? அன்னைக்கு உலகம் முழுவதும் அழிகிறது. ஆண்டவர் இந்த உலகத்து மேல, உலகத்துல மனுஷனை உண்டாக்கத்தை குறித்து வசனப்படுகிறார். அலையலூயா. எனக்கு ஆராதனை கூட அதை நம்ம பார்த்தோம். அலையலூயா. பாருங்க, அது அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில நோவாவை மாத்திரம் ஏன் ஆண்டவர் பாதுகாக்கிறார்? நோவா தேவனுக்கு பிரியமா இருந்தான். அலையலூயா. அப்ப நாம் தேவன ஜனமா இருந்தோம் என்று சொன்னா, நமக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த இந்த வாக்கியம் தாங்க போகும். நீ நிறைய கிறிஸ்தவர்களுக்கு பயம் வந்து விட்டது. நீ ஐயோ இது என்னமாய் போய் முடியும் என்று. எதை குறித்த பயப்படுவதை கவலை நமக்கு கிடையாது. அலையலூயா. அலையலூயா. எதை குறித்த பயப்படக்கூடாது என்பதற்காக தான் அந்த வேத புத்தகத்தை கத்த நம்ம கொடுத்துருக்கிறோம். இந்த ஆராதனை மாதம் முதல் நாள்ல கூட நீ ஒரு பயத்தோடு ஒருவேளை இந்த ஆராதனை அமர்ந்து இருக்கலாம். நீ நன்றாக சிந்தித்து பாருங்க. தேவனை நாம் நேசிக்கும் போது, தேவனை உண்மையாக நம்ம தேடும் போது நம்ம எந்த விதமான பயமும் வரக்கூடாது. ஏனென்று சொன்னா, நமக்கு நம் பச்சத்தை நிற்கிறவர் கத்தர் மாத்திரம். அலையலூயா. அலையலூயா. உபாகம் 28:7 எடுத்து வாசிப்போம். உபாகமும் 28:7 வாசிப்போம். உனக்கு விரோதமாய் எழும்பும் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராய் புறப்பட்டு வருவாள், ஏழு வழியாய் உனக்கு முன்பாக ஓடிப்பவர். அல்லேலூயா. அருமையான வார்த்தை பாருங்க. நமக்கு விரோதமாய் ஒரு வழியாய் புறப்பட்டு வருவார்கள், ஆனால் ஓடும்போது ஓடுவாங்க, ஏழு வழியா. அல்லேலூயா. அப்ப நமக்கு கர்த்தருக்கு நாம் பிரியமா இருந்தா, ஏன்னா இந்த 28:1 முதல் 2 வாசனம் தெரியும், அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தான் இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நமக்கு வரும் என்று. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்கு நாம் பிரியமா இருந்தா, இன்னைக்கு ஆண்டவர் பிரியமா இருப்பதா நீங்கள் இன்னைக்கு மறந்து விடுகிறோம். தேவனுக்கு நான் பிரியமா இருக்கிறோம். நானும் இந்த வாழ்க்கை நான் சந்தோஷமா வாழும் நினைக்கிறேன். நிறைய நேரத்தை தேவனுக்கு பிரியமா இருப்பதை மறந்து விடுகிறோம். ஊழியங்களை குறித்து மறந்து விடுகிறோம். தேவனுடைய அன்பை குறித்து மறந்து விடுகிறோம். கர்த்தர் நம்மளுக்கு தெரிந்து கொண்டதை மறந்து விடுகிறோம். இந்த சில நேரம் இந்த உலகத்தோட நம்ம ஒத்த வேஷம் தெரிவித்தோம், என்ன பண்றோம், அதோட ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆனா பாருங்க, இப்போ உனக்கு விரோதமா நிச்சயமா பாருங்க, நீ தேசத்துக்கு விரோதமா அநேக காரியம் எழுந்து கொண்டு இருக்காது. ஆனா இதை பார்க்கும் போது நமக்குள்ள தைரியம் வருவது காரணம், எதை குறித்து பயப்படாத காரணம், தேவன் நம்மளோட இருக்கிற ஒரு தைரியம் மாத்திரம் தான். அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்துல எவ்வளவோ ஸ்பெஷலிஸ்டான டாக்டர் இருக்கிறாங்க, எவ்வளவு மருத்துவங்கள் எங்கெங்கயோ போயிட்டு சொன்னாலும் இந்த வைரஸ்க்கு இன்னும் மருந்து கண்டுபிடிக்க முடியல. ஏனென்று சொன்னால் பாருங்க, அதுதான் மனுஷன் ஞானம். இப்ப கர்த்தர் நமக்கு விரோதமா எழுந்துட்டாருன்னா யாரும் எதிர்த்து நிற்க முடியாது. அல்லேலூயா. அந்த தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார் என்று சொன்னால், இந்த தேசத்துக்கு இந்த உலகத்துக்கே ஏதாவது பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் நம்மளை பாதுகாக்க வல்லவராக. அல்லேலூயா. அப்ப நம்ம விரோதமா யாராவது எழும்பினார்கள் என்று சொன்னால் அது குறித்து நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் எழும்புவார்கள், உனக்கு ஒரு வழியா உனக்கு எதிராக தான் பணம் புறப்பட்டு வருவார்கள் தான் சொல்லப்படுது. அல்லேலூயா. கிறிஸ்தவனுக்கு பிரச்சனை வராதுன்னு சொல்ல வரல. அல்லேலூயா. நமக்கு பயம் வராதுன்னு சொல்ல வரல. அப்ப வரும். அப்ப நமக்கு இதை புறப்பட்டு வருவார்கள். அல்லேலூயா. வருவார். ஆனால் என்ன பண்ண, ஏழு வழியாக என்ன பண்ணுவாங்களாம், உனக்கு முன்பாக ஓடிப்பவர். அதுதான் விஷயம். வருவார்கள், ஆனால் எப்படி பாரு, அவங்க தான் அவமானப்பட்டு ஓடிப்பவர். அல்லேலூயா. இப்ப நீங்க ஆண்டவருக்குள்ள இருக்கும் எதை குறித்து கவலைங்கிறது அவசியமே இல்லை. எத்தனை பேர் எதிர்த்து வந்தாலும் பயப்படுறது அவசியமே இல்லை. அல்லேலூயா. யோசபாத்து விரோதமாய் அநேகர் கூடி வரும்பொழுது யோசபாத்து பயந்தான். அவன் பயந்தது ஒரு முடிவு எடுத்த என்ன பண்ணானா, ஆண்டவர் மாத்திரம் தான் நமக்கு ஜெயத்தை கொடுக்க முடியும் சொன்ன உபவாசத்தை குறிவிக்கிற எல்லா உபவாசத்தோடு இருக்கிறார்கள். அவனுக்கு விரோதமாய் வந்தவர் எல்லாரும் அவங்களை வெட்டுண்டு என்ன பண்ணாங்க, முறிந்து ஓடினாங்க. வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இதுதாங்க, நமக்கு விரோதமாய் வருகிறவர்களை நாம் முறியடிக்க முடியாது. இன்னைக்கு யாருமே நம்ப முடியாது. இன்னைக்கு அந்த வைரஸ் வந்துச்சு அப்படின்னா நீ யாரும் டிபெண்ட் பண்ண முடியாது. அரசாங்கத்தையும் அரசாங்கமே இப்ப கேள்விக்குறையோடு இருக்கிறது. இன்னைக்கு எல்லாரோட பார்வை எங்க இருக்குது, தேவனை நோக்கி பார்க்க வேண்டிய நிலைமையில இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளையா நம்ம இருந்தாதாங்க நமக்குள்ள தைரியம் வரும். எதை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. யாக்கோ விரோதமான மந்திரம் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏனென்று சொன்னால் அவருடைய சின்னங்களை அவர் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வனாந்திர வழியா தான் நடத்துகிறார். ஆனால் பாருங்க, வனாந்திரம் என்பது எவ்வளவு ஒரு கொடுமையான நடந்திருக்கும். எதுவுமே நம்ம நினைத்தது எதுவுமே அங்க இருக்காது. அந்த வனாந்திர கூட இரவு வேலையில கூட பாருங்க, அவங்கள ஆண்டவர் எப்படி பாதுகாக்கிறார். ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு இடம் தான், இருந்தாலும் பாருங்க ஆண்டவர் அவளை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் நம் பட்சத்தில் இருந்தார் என்று சொன்னார். அப்ப எதை குறித்து நீ கவலை? இதுவரை அந்த மாதம் நீ பயந்து இருக்கலாம், இந்த மாதத்தை பயத்தோட ஆரம்பித்து இருக்கலாம். ஒரு எனக்கு அந்த வியாதி வந்துருமோ, எனக்கு விரோதமா இப்படி பட்ட காய்ப்போ, எல்லாருக்கும் பயம், இந்த வியாதியை விட்டு வெட்டிக்கிளி வந்துருமோன்னு பயத்தோட அநேகர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. நியூஸ்ல பார்க்கும் போது ஒரு நாளைக்கு அது 150 கிலோமீட்டர் டிராவல் பண்ண சொல்லும் போது
எல்லா தேசமும் பயந்து கொண்டுதான் இருக்குது, எல்லா இடத்துலயும் பயந்து கொண்டு இருக்கிறாங்க, இது என்னவா முடியும் என்று. ஆனா கிறிஸ்தவ நாம் இதை குறித்து பயப்பட தேவையில்லை. அல்லேலூயா. அல்லே, நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்து நம்ம செபிக்கும் போது கர்த்தர் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். நம்மளுடைய செபத்தினாலும் நம்முடைய நம் தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தினால கர்த்தர் அதை மாற்றுவார். அல்லேலூயா. அப்ப நம்ம தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கணும், உண்மையா இருக்கும் போது அவருடைய பிள்ளையா வாழும் போது நம்ம நிச்சயமாய் கர்த்தர் பாதுகாப்போம். இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய பிள்ளையா இருந்ததுனால பாருங்க, எல்லா எகிப்தருக்கு முன்பாக அவரை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. செங்கடலுக்கு முன்னாடி இருக்கும் போது எகிப்து பின்னாடி அவங்களை தொடர்ந்து வரும்போது கூட எகிப்து ஜனங்கள் சாரி இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் பயப்படுறாங்க. ஆண்டவர் பாருங்க, செங்கடல் மூலமா அவங்களை அக்கறைக்கு கொண்டு போயிட்டு இவரை பார்வை நம்ம சேனையில கர்த்தர் என்ன பண்றாரு, அதன் மூலமாய் கர்த்தர் அழிக்கிறார். அல்லேலூயா. அப்புறம் அவர் விரோதமாய் வருவங்களை கூட கர்த்தர் அழித்து போடுகிறார். அப்ப இன்னைக்கு எதை குறித்து கவலாம, இந்த புதிய மாதிரி ஒரு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றி கொடுக்க போறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட எந்த வாக்காதே போகிற வார்த்தையை கர்த்தர்னால நம்ம வாழ்க்கையில நிறைவேற்ற போகிறார். நம்ம எல்லா கண்களையுமே நாம் செபிப்போம். ஆண்டவரே, இந்த வார்த்தையினால் ஆண்டவரே எங்களோடு நீ பேசி இருக்கிறபடியாக உங்களுக்கு நன்றி. அநேகர் பயந்து கொண்டு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஆனா இந்த வாக்கு தத்துவத்துக்கு பிறகு இவ்வளவு வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா அப்படிதா ஒரு நல்ல மாற்றம் வரட்டும் கர்த்தாவே. அநேகர் பயத்துல இருக்கிறாங்க, பயத்துல அநேகர் அந்த வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இது என்னமா முடியும், செய்திகளை பார்க்கும் போது பயம் அந்தவரை எங்களுக்குள்ள வருகிறதா, அப்பா இந்த வியாதி எங்களை அணுகு விடுமோ என்று பயந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவரே இப்படிப்பட்ட சினங்களை தொட்டுங்க ஆண்டவரே. அப்பா விசுவாசமாயிரம் விசுவாசமாய் இருக்க உதவி செய்ய. உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீ பாதுகாப்பு கொடுக்கிறேன். எங்களுடைய பயமே உங்களுடைய பிள்ளைகளா இருப்பதுக்காக தான் இருக்கணும் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளா இரு வாழணுமே அந்த ஒரு பயந்தங்கள் ஓடணும் ஆண்டவரே. அப்பா பிதாவிசு பிரியமா இருக்கணும் என்ற பயந்தான் இருக்கணும் ஆண்டவரே. அப்பாவி தேவையில்லாத காலத்துக்கு பயப்படாதபடிக்கு நீங்க உதவி செய்ய. வாக்கு தத்துவத்தை ஒவ்வொருவருக்குள்ள ஆண்டவரே அப்பா நீங்க அப்ப இதயத்தை திறந்து இந்த வாக்கு தத்துவத்தை எல்லாம் கேட்டிருக்க நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த நாள் இந்த வாக்கு தத்துவத்தை ஒவ்வொரு நீங்க பாதுகாத்து வழி நடத்துங்க. நாம மகிமைப்படட்டும். இந்த மாதம் ஒரு ஆசீர்வாத மாதமா இருக்கட்டும் கர்த்தாவே. இந்த மாதத்துல ஒரு பெரிய காரியம் நடக்கட்டும் அப்பா. இந்த கொள்ளை அகற்றி போடுங்க, இந்த வெட்டி கிளிகளும் அப்ப பஞ்சம் எதுவும் இங்க வராதபடிக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் செபித்து கொண்டு செபத்தை கேளுங்க ஆண்டவரே. அப்ப எங்களுக்கு விரோதமா எலும்புகிற எந்த வாய்க்காத போக நீ உதவி செய்யுங்க. அப்பா எங்களை பாவங்களுடைய சட்டைகள் அடைக்கிறத மூடி மறைத்து கொண்டு போவதுக்காக செபிக்கிற ஆண்டவரே. பலவீனமா இருக்கிற பிள்ளைகளை பலப்படுத்துங்க. யார் யாரெல்லாம் ஆண்டவரே அப்பா பிதா பேசுவே கவலையோடு அவளை கவலையை மாற்றி ஆண்டவரே நல்ல ஒரு அப்பா பிதா பேசுவா விசுவாசத்தோடு இருக்க நீ உதவி செய்யுங்க. எல்லாரும் ஆசீர்வாதத்தையும் பலப்படுத்துங்க. மீட்பர் லட்சகரமா இயேசு கிறிஸ்து மூலம் செபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உலகோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். பிளந்து வாடி கொடுக்கும் யோதா ரெண்டாக பிரித்து விடும். பிளந்து வாடி கொடுக்கும் யோதா ரெண்டாக பிரித்து விடும். எரிகோ ஊராக இடித்து விடும். கர்த்தரே தெய்வம் என்று முழங்கிடுவார். எரிகோ ஊராக இடித்து விடும். கர்த்தரே தெய்வம் என்று முழங்கிடுவார். வாதை முத்தன் கூடாரத்தை அணுகிறாது. வாதை முத்தன் கூடாரத்தை அணுகிறாது. பாதம் கல்லில் ஈரராது. பாதம் கல்லில் ஈரராது. என்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை. என்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. என்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை. என்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. நோய்கள் உன்னை நெருங்குவதில்லை. பேய்கள் உன்னை அணுகுவதில்லை. நோய்கள் உன்னை நெருங்குவதில்லை. பேய்கள் உன்னை அணுகுவதில்லை. அப்போவுக்கு விரோதமான மந்திரம் இல்லை. இஸ்ரவேலுக்கு எதிரான குறியும் இல்லை. யாக்கோவுக்கு விரோதமான மந்திரம் இல்லை. இஸ்ரவேலுக்கு எதிரான குறியும் இல்லை. வாதை உத்தன் கூடாரத்தை அணுகிறாது. வாதை உத்தன் கூடாரத்தை அணுகிறாது. பாதம் கல்லில் ஈரராது. பாதம் கல்லில் ஈரராது. என்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை. என்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. என்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை.
என்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. மாலைகள் மீதித்து நறுக்கிடுவாய், குன்றுகள் தாவிடு கொடியாக்குவாய். மாலைகள் மீதித்து நறுக்கிடுவாய், குன்றுகள் தாவிடு கொடியாக்குவாய். சீதைகளின் தெய்வம் உன்னோடு இருக்கும் போது மனித சக்தி உன்னை ஒன்றும் செய்யாது. சீனைகளின் தெய்வன் உன்னோடு இருக்கும் போது மனித சக்தி உன்னை ஒன்றும் செய்யாது. வாதை உத்தன் கூடாரத்தை அணுகினாரு, வாதை உத்தன் கூடாரத்தை அணுகினாரு. உன் பாதம் கல்லில் ஈரராது, உன் பாதம் கல்லில் ஈரராது. இன்று கண்ட எகித்து என காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட எகித்து என காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. வாதை உத்த கூடாரத்தை அணுகினாரு, வாதை உத்த கூடாரத்தை அணுகினாரு. உன் பாதம் கல்லில் ஈரராது, உன் பாதம் கல்லில் ஈரராது. என்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, என்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. என்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, என்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. Thank you.